மாலைமலர் .com நேயர்களுக்கு வணக்கம். நம்பியார் திரைப்படத்தின் திரை விமர்சனம் பத்தி தான் இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில பார்க்க போறோம். ஸ்ரீகாந்தை ஒரு நல்ல கலெக்டர் ஆக்கணும் அப்படின்னு அவங்க அப்பா ஆசைப்படுறாரு. ஆனா ஸ்ரீகாந்த் இன்ட்ரெஸ்டே இல்லாம ஐஏஎஸ் எக்ஸாம்லாம் எழுதிட்டே வர்றாரு. ஆனா ஸ்ரீகாந்துக்கு ஒரு மைனஸ் இருக்கு. என்னன்னா, அவருக்குள்ள இருக்க பாசிட்டிவ் தாட்ஸும் நெகட்டிவ் தாட்ஸும் ரெண்டுத்தையும் போட்டு குழப்பிப்பாரு. அவருக்குள்ள இருக்க நெகட்டிவ் தாட்டுக்கு ஒரு உருவம் கொடுத்திருக்காரு. அந்த உருவம் தான் சந்தானம், அதுக்கு ஒரு பேரும் வச்சிருக்காரு, அதுதான் நம்பியார். இவரே ஒரு பாசிட்டிவ் தாட் அப்படின்னு கற்பனை பண்ணிக்கிறாரு. இவரோட பேரு ராமச்சந்திரன். இது இவர் வச்ச பேர்ல, அவங்க அப்பா வச்ச பேர் தான். ஸ்ரீகாந்த் சுனேனாவை ஒரு ஆக்சிடென்ட்ல அவங்களுக்கே தெரியாம ரெண்டு பேரும் மீட் பண்ணிக்கிறாங்க. இதை பாக்குற சுனேனாவோட அப்பா இவங்க ரெண்டு பேரும் லவ் பண்றாங்க அப்படின்னு தப்பா நினைச்சிடுறாரு. இதை பத்தி சுனேனா கிட்ட சுனேனாவோட அப்பா கேக்குறாரு. இதனால கோபம் அடைகிற சுனேனா இதை பத்தி ஸ்ரீகாந்த் கிட்ட பேசுறாங்க. இது பெரிய மோதலா மாறுது, அதுவே இறுதியில காதலாகவும் மாறுது. இதே மாதிரி பாசிட்டிவான விஷயங்கள்லாம் நடந்துட்டு இருக்கும் போது தனக்குள்ள இருக்க நெகட்டிவ் தாட்டான சந்தானம் சுனேனாவை சந்தேகப்பட வைக்கிறாரு. அது மட்டும் இல்லாம ஸ்ரீகாந்தை முதல் முறையா குடிக்கவும் வைக்கிறாரு. ஃபர்ஸ்ட் டைமா குடிச்சதால ஸ்ரீகாந்த் என்ன பண்றதுன்னே தெரியாம முழுக்க முழுக்க போத தலைக்கு ஏறி சந்தானமாவே மாறிடுறாரு. இதனால நிறைய நெகட்டிவான விஷயங்களை பண்ண ஆரம்பிக்கிறாரு. லைக் வீட்டுல சண்டை போடுறது, எல்லாரும் அடிக்கிறது, அங்க இருக்க ஏரியா போலீஸ் கிட்ட சண்டை போடுறது, சுனேனா கிட்ட வந்து தப்பா நடந்துக்க முயற்சி பண்றதுன்னு பெரிய பிரச்சனைகளை மாட்டிக்கிறாரு ஸ்ரீகாந்த். விடிஞ்சதுதான் தெரியுது நம்ம நைட்டு போதையில பண்ணது எல்லாமே தப்பு அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அந்த பிரச்சனையெல்லாம் எப்படி சால்வ் பண்ணாரு, ஐஏஎஸ் எக்ஸாம் எழுதி கலெக்டர் ஆனாரா இல்லையா, காதலி கூட சேர்ந்தாரா இல்லையா அப்படிங்கிறது தான் ஒரு வித்தியாசமான நகைச்சுவை கலந்த கதையை இயக்கியிருக்காரு இயக்குனர். இந்த படத்துல நாகரா நடிச்சிருக்க ஸ்ரீகாந்துக்கு ஒரு வித்தியாசமான கதாபாத்திரம், அதை அவர் சிறப்பா நடிச்சிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். அது மட்டும் இல்லாம லவ், சென்டிமெண்ட், காமெடின்னு எல்லாத்துலயுமே அவரோட பெஸ்டான நடிப்பை வெளிப்படுத்தியிருக்காரு. அது மட்டும் இல்லாம முதல் முறையா தயாரிப்பாளராகவும் அறிமுகமாயிருக்காரு. சந்தானத்தோட கேரக்டர் நேம் தான் இந்த படத்தோட டைட்டில். ஸோ இது ஒரு இம்பார்ட்டண்டான ரோல் அவருக்கு, அதை அவர் சரியா செஞ்சிருக்காருன்னு தான் சொல்லணும். இவர் வர காட்சிகள் எல்லாமே ரசிகர்களை கலகலக்க வச்சிருக்கு. ஒரு வில்லத்தனமான ரோல், அதை ரொம்ப காமெடியா சிறப்பா செஞ்சிருக்காருன்னு தான் சொல்லணும். இந்த படத்துக்கு பெரிய பக்கபலமா இருக்கிறாரு சந்தானம். இந்த படத்துல நாயகியா நடிச்சிருக்க சுனேனா அழகா கிளாமரா இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இவங்களோட கியூட்டான நடிப்பால ரசிகர்களை கவர்ந்திருக்காங்க. இந்த படத்துல நடிச்சிருக்க மற்ற கதாபாத்திரங்கள் அவங்களுக்கு கொடுத்த வேலையை ரொம்ப சிறப்பா வெளிப்படுத்தியிருக்காங்கன்னு தான் சொல்லணும். இயக்குனர் கணேஷாக்கு இது முதல் படம். முதல் படத்திலேயே ஒரு வித்தியாசமான கதையை கையாண்டிருக்காரு. நம்மள சுத்தி நெகட்டிவ் தாட்ஸ் இல்லாம பாசிட்டிவ் தாட்ஸ் இருந்தாலே எல்லாம் நன்மையில தான் முடியும் அப்படிங்கறத ரொம்ப அழகா இந்த படத்துல காமிச்சிருக்காரு இயக்குனர். திரைக்கதையில இன்னும் கொஞ்சம் கவனத்தை செலுத்தியிருந்தா நன்றாக இருந்திருக்கும். வசனங்கள் எல்லாமே ரொம்ப சிறப்பாக கொடுத்திருக்கிறார். விஜய் ஆண்டனி இசையில் பாடல்கள் எல்லாம் கேட்கும் பிறகும் பின்னணி இசையும் ரொம்ப அழகாக கொடுத்திருக்கிறார். இந்த படத்துல சந்தானத்தை ஒரு பாட்டியே பாட வச்சிருக்காரு. அது ஒரு தைரியமான முயற்சின்னு தான் சொல்லணும். எம் எஸ் பிரபுவோட ஒளிப்பதிவை இந்த படத்துக்கு பக்கபலமா அமைஞ்சிருக்கு. மொத்தத்தில் நம்பியார் ரசிக்கலாம். இதே மாதிரி வேறொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது தேவிஸ்ரீ.